அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம். நேயர்களே, நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலேயே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா? தீநட்பு என்ற அதிகாரத்திலிருந்து 813வது குரலை இன்றைக்கே பார்க்கிறோம். அதாவது, நல்லவர்கள் அல்லாதவர்கள் தீயவர்கள். இந்த தீவர்களோடு நட்பு கொள்வது எவ்வளவு தொல்லையை தரும், எவ்வளவு துன்பத்தை தரும், எவ்வளவு அழிவை தரும் என்பதை வள்ளுவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். இப்போது நம்மிடமிருந்து பயனை மட்டுமே எதிர்பார்த்து பழகுகின்ற நண்பர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கு ஒரு ஊமை சொல்கிறார் வள்ளுவர். ரெண்டு ஊமை சொல்கிறார். ஒன்று விலை மகளிர், இன்னொன்று திருடர்கள். திருட வந்து அவனுக்கு என்ன குறிக்கோள், பொருளை கொள்ளையடிப்பது தான் குறிக்கோள். ஐயோ பாவம், நல்லவன் இவங்ககிட்ட போய் கொள்ளையடிக்கிறதா நினைப்பான் அவன், அதெல்லாம் நினைக்க மாட்டான். யார் என்ன துன்பத்தை அனுபவித்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் திருடுபவர்கள் தான் கழிவர்கள். சரி, விலை மகளிருக்கு என்ன, வர்றவங்கெல்லாம் அன்பு செலுத்தியா அவர்களோடு உறவு கொள்ளுகிறார்கள்? இல்லை, அவர்கள் வந்து அவர்களிடம் உள்ள பொருளை மட்டுமே விரும்புகிறார்கள். அன்பு இல்லாமல் பொருளை மட்டுமே விரும்புகின்றவர்கள், தன்னிடம் வருகின்றவர்களுடைய விடத்திலே அன்பு செலுத்தாமல் அவரிடம் உள்ள பொருளை மட்டுமே விரும்புகின்ற விலை மகளிரும் எந்தவித யாருடைய நன்மை தீமையும் பாராமல் திருடுகின்ற திருடர்களும் போன்றவர்கள் தான் பலனை எதிர்பார்த்து பழகக்கூடிய நண்பர்கள். பயனை எதிர்பார்த்து பழகக்கூடிய நண்பர்கள் அன்பில்லாமல் பொருளை மட்டுமே விரும்புகின்ற விலை மகளிருக்கும், கருணையே இல்லாமல் ஒருவருடைய பொருளை திருடுகின்ற திருடர்களுக்கும் ஒப்பாவார்கள் அப்படின்றார் வள்ளுவர். எப்படின்னா பாருங்க, உருவது சீர்தூக்கும் நட்பும். உருவது என்றால் இவ்விடத்திலே பழகினால் நமக்கு என்ன பயன் வரும் என்று கருதி சீர்தூக்கி ஆராய்ந்து நட்பும், பழகக்கூடிய நட்பும். பெறுவது கொள்வாரோம், ஒரு இடத்திலிருந்து பொருளை மட்டுமே பெறுகிறோம், அவரிடத்துக்கு அன்பு செலுத்தாத விலை மகளிரும் பெறுவாரும் கல்வரும் நேர். கல்வரில் திருடர்கள். திருடர்கள் எப்படி திருடுறது மட்டும்தான் அவனுடைய நோக்கமே தவிர, ஐயோ பாவம்னு நினைச்சாலும் திருடுவானோ அவன் திட மாட்டான். அதனால எந்தவித கருணையோ அன்போ இரக்கமோ இல்லாமல் திருடக்கூடியவர்கள் திருடர்கள். அந்த திருடர்களுக்கும் அன்பே செலுத்தாமல் பொருளை மட்டும் பெறுகின்ற விலை மகளிருக்கும் அதை தான் பெறுவது கொள்வாரும்ன்றார். அதில் நாம் புரிஞ்சுக்கணும், ஒரு நண்பரிடத்திலே என்ன கிடைக்கும், என்ன பயன் கிடைக்கும் என்று விரும்புகின்றவர்களும் அவருடைய நட்பானது பொருளை மட்டுமே எதிர்பார்த்து அன்பை செலுத்தாத விலை மகளிர்களுக்கும் திருடர்களுக்கும் ஒப்பாவார்கள். அதாவது என்ன பொருள்னா, பொருளை மட்டும் நம்மிடம் பயனை மட்டுமே எதிர்பார்த்து பழகுகின்ற நண்பர்கள் விலை மகளிருக்கும் திருடரையும் போன்றவர்கள். விலை மகளிரையும் திருடரையும் போன்றவர்கள் என்றார் வள்ளுவர். உருவது சீர்தூக்கும் நட்பும், பெறுவது கொள்வாரும் கல்வரும் நேர். இப்பொழுது ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா? ஃப்ரெண்ட்ஷிப் ஹூ கால்குலேட் ஒன்லி த ப்ராஃபிட்ஸ், கோட் ஜாம்ஸ் ஹூ ஆர் கீன் ஒன்லி ஆன் த கெய்ன்ஸ் அண்ட் தீவ்ஸ் ஆர் ஆல் ஆஃப் த சேம் கேரக்டர். அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, நாம் மீண்டும் இதே இடத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.